மாடுகளை தேர்வு செய்தல் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ண மில்க்கை நல்ல விலையில் எப்படி சேல்ஸ் பண்ணுறது இதைத்தான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து தெளிவாக பார்த்தோம் இந்த பதிவில் பார்த்திங்கன்னா அந்த மாடுகளை வாங்குவதற்கு முன்பு கட்டாயமாக நம்மக்கிட்ட நிலம் என்ற ஒன்று இருந்தால்தான் பண்ணையை வந்து நல்லா ஒரு லெவலில் எடுத்துகிட்டு போக முடியும் அதனால் எவ்வளவு நிலத்திற்கு எவ்வளவு பசுந்தீவனம் எவ்வளோ நிலை இருக்குதோ அதை பொறுத்து தான் நம்ம எத்தனை மாடுகள் வாங்கி வளர்த்தலாம் அப்படின்றத முடிவு செய்ய முடியும் அதை தான் அந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதே மாதிரி இன்னும் சில தகவல்கள் இருக்கும் வீடியோவை முழுமையாக பாருங்கள் வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க அனைவருக்கும் வணக்கம் திஸ் இஸ் ப்ரொஃபஷ்னல் உள்ளவன் நானுங்கள் வேலவன் ஒரு மாடுகளை தேர்ந்தெடுத்து வாங்கிய பிறகு பார்த்துக்க போனீங்கன்னா இப்போ ஒரு கொட்டகை அமைப்பு இருக்குன்னா நீங்கள் ஒரு தோராயமான கணிப்பில் வச்சுக்கணும் கட்டாயமா நீங்கள் மாடுகளை கொட்டகை உள்ளேயே வளர்த்த போகிறீங்களா இல்லை மரத்தடியிலோ இல்லை வெளியிலோ கட்டி வளர்த்த போகிறீங்களா என்றதை முடிவெடுத்துக்கணும் என்னோடய சஜஷன் என்னன்னு கேட்க போனீங்கன்னா இப்போ கொட்டகை உள்ளே முழுக்க முழுக்க கட்டலாமான்னு கேட்டால் வேணான்னு தான் சொல்லுவேன் ஏன்னா காரை தரைகளை பொறுத்த வரைக்கும் காங்கிரீட்டு தரைகளை பொறுத்த வரை வரையில் அதிகமாக நம்ம அந்த மாடு படுக்க இலை செய்யும் போது என்ன ஆகணும் மாட்டோட கால்களிலெல்லாம் அதிகமாக காயங்கள் ஏற்பட்டு விடும் அதனால் வந்து என்னோட சஜஷன் என்னென்னு பார்க்க போனீங்கன்னா முடிந்த வரை மழை நேரங்களில் மட்டும் கொட்டகையை உபயோகப்படுத்துங்க மற்ற நேரங்களெல்லாம் நம்ம நிலத்திற்கு போல் கொட்டகையை வந்து ஓரளவு டிஸ்டன்ஸில் அமைச்சிட்டு எத்தனை மாடு இருக்கோ அதற்கு வேண்டிய இடங்களை வந்து வெளியில் ஏற்படுத்தி விடுங்க ஏன்னா மாடுகள் வந்து ஒரே தாழை இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியா மாட்டுக்கு ஒரு நடக்கிற தன்மை இல்லாம ரத்த ஓட்டம் எல்லாம் இருக்காது நீங்க முடிஞ்ச வலிக்கும் ஒரு நடுவான ஒரு இடத்த விட்டுட்டு மாடுகளை கட்டுவதற்கு விட்டுட்டு அதற்கு மேல் வந்து கொட்டையை வந்து சற்று தள்ளி அமைச்சிக்கோங்க நம்ம பண்ணையில கூட அந்த வகையில் தான் இருக்கோம் அப்படி அமைத்து கொண்டீர்கள் என்றால் கட்டாயமாக மாடுகளை வந்து இரவு நேரத்துல வெளியே கட்டிடலாம் அப்படியும் இல்லை எனக்கு பகல் நேரத்துல வெயிலிலும் மாட்டை உள்ளதான் கட்டுணும்னா நீங்க வெயில் நேரத்துல உபயோகப்படுத்திக்கலாம் இப்போ கொட்டகையை கழுவி ஆற விடுற நேரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே கட்டும் பொழுது கொட்டகையை கழுவி ஆரவிட்டு கொள்ளலாம் அதனால் நான் சொல்கிறேன் இல்லைனா மற்றபடி நீங்கள் கொட்டகை உள்ளே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மாடு இருக்குதுனாலும் பிரச்சனை இல்லை அதுக்கு ஏற்ற அளவில் வந்து கொட்டகை அமைப்பை வச்சுக்கோங்க இப்போ ஒரு இருபது மாடு வளர்த்த போகிறீங்கன்னா ஐம்பது அடி நீளம் முப்பது அடி அகலம் என்ற கணக்கில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் விட்டுருந்தார்னு கமெண்ட்டில் சொல்லியிருந்தார் அந்த அளவு கூட வச்சுக்கோங்க என்ன ஒன்றுனா நம்ம மாடுகளை கொட்டைகையில் எவ்வளோக்கு எவ்வளோ கழு கட்டுறமோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கொட்டையை வந்து நீட் அண்ட் க்ளீனாக வச்சுக்கணும் இல்லைன்னா அதிகப்படியான நோய் தொற்றுகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மாடுகள் சாணம் போடுதா டக்குன்னு ஒரு ட்ராலியோ இல்லை ஒரு யானத்துலேயோ ஒரு எதுலேயோ ஒன்று டக்குன்னு அள்ளி வச்சிடணும் ஏன்னா நம்ம அப்படியே அதை விடும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த சாணத்தை மேலேயே மாடு படுத்துச்சுன்னா மடிநோய் அது அது போன்ற பிரச்சனைகள் வரும் அதனால் மாட்டுக்கிட்ட ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் ஒன்ஸ் இரண்டு மணி நேரத்திற்கு ஒரு முறை சென்று அதை வந்து கவனித்திட்டு கவனிச்சுட்டே இருக்கணும் அப்போது தான் கொட்டகையுள்ளே நீங்கள் மாட்டை வளர்த்து போகிறீங்கன்னா உங்களுக்கு மிக மிக சரியாக இருக்கும் அதேமாதிரி வெளியே கட்டுறதுனால என்னென்னா மாடு பிடிச்சிட்டு வருவோம் போவோம் அப்படியும் உபயோகப்படுத்தலாம் இல்லை நீங்கள் கொட்டகை உள்ளேயே கட்டுறீங்களா ஒரு அண்ணன் கூட இல்லைனா ஏதோ ஒரு குண்டாவில் வந்து தண்ணியை வச்சுக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிவிட்டு ஒரே ஒரு டேப்பை வச்சு அனைத்து மாடுகளுக்கும் தண்ணி விட்டுக்கலாம் அதே மாதிரி பசுந்தி ஊனமாகட்டும் அதை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கலாம் என்ன ஒன்றுனா சாணத்தை மட்டும் கரெக்டாக நம்ம எடுத்து க்ளீன் பண்ணிடணும் அதே மாதிரி அந்த கோமியம் போய் சேர்றதுக்கு அழகாக ஒரு டேப்பராக வந்து தரையை அமைச்சிட்டோங்கன்னா இரண்டு நல்லா பல்லம் ப லைட்டாக பள்ளமாக வச்சு நீங்கள் கொட்டகையில் அமைச்சிட்டிங்கன்னா நம்ம கொட்டகை கூட எவ்வளோ கோமியம் பெஞ்சாலும் சரி கொட்டகையை கலவுனாலும் சரி தண்ணி ஃபுல்லாக ஒரு இடத்துல சேர்ந்து வெளியே சென்று விடும் அது போன்ற அமைப்பில் நம்ம கொட்டகை அமைப்பை எடுத்துகிட்டு வந்துட்டோங்கன்னா மாட்டை வந்து அதிகப்படியான இப்போ சேர்லாம் அங்கே வந்து தேங்காதுங்க டக்குன்னு அந்த கோமியம் அதெல்லாம் வெளியே போயிடுறதுனால நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது சாணத்தை மட்டும் நம்ம அப்பப்போ கிளீன் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க அடுத்தபடியாக பார்க்க போனீங்கன்னா பசுந்திவனம் உற்பத்தி இப்போது பொதுவாகவே மாட்டுக்கு பசுந்திவனம் இருந்தாதாங்க மாட்டு பண்ணையை மேலாண்மை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதுதான் உண்மை இருப்பினும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஏக்கராம நிலத்திற்கு ஒரு பத்து மாடு என்ற விகிதத்தில் மாடுகளை வாங்கி வளர்த்த ஆரம்பிச்சுட்டிங்கன்னா இப்போ நம்ம நடக்கூடிய தட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டி அந்த மாதிரி நட்டுருணுங்க ஒரு அரை ஏக்கராக்கு ஒரு தட்டு இன்னொரு அரை ஏக்கராவுக்கு ஒரு தட்டு இல்லைன்னா அதுவே பிரித்து பிரிச்சு பிரித்து நட்டுனும் ஏன் சொல்கிறேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையில கூட என்ன ஆகிடுச்சுன்னா சூப்பர் என்ன பேர் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து வளரவே இல்லை என்ன காரணம் என்று தெரியவில்லை அதோட வளர்ச்சி வந்து குறைவா இருக்கு நம்மளுது மட்டும் இல்லை எங்கள் சரௌண்டிங்கில் ஃபுல்லாக கிளைமேட்டு காரணமோ என்னவோ சூப்பர் நேப்பியோட வேகம் வந்து குறைஞ்சிருச்சு இன்றைய நிலவரத்துல பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பசுனியோனை வந்து உற்பத்தி ஆகலை ஆனால் இருக்கக்கூடிய பசுனியோனை சரியாக வளர்ந்துருந்தா சரியா போயிட்டு இந்த மாதிரி நேரத்தில் என்னன்னா வைக்கோல் வந்து ஒரு கட்டு எக்ஸ்ட்ரா போகுதுங்க அப்படி பார்க்க போனீங்கன்னா நம்ம பகுதியில் வந்து ஒரு கட்டு வைக்கோல் என்பது பார்த்தீங்கன்னா இரநூறு ரூபாய் அந்த நிலவரத்துல இருக்குது ஒரு நாளைக்கு இரண்டு கட்டு வைக்கோல் உபயோகப்படுத்துறதுனால பார்த்தீங்கன்னா நானூறு ரூபாய் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு உணவுக்காகவே செலவாகுது இந்த நேரத்தில் வந்து கரெக்டாக நம்ம பசுனிவனத்தை கலந்து பயிரிட்டுங்கன்னா பிரச்சனையே இல்லை அதை மேனேஜ் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட மக்காச்சோளத்தட்டு இருக்குது ஒன்றுமே பிரச்சனை இல்லை மக்காச்சோளத்தட்டு பார்த்தீங்கன்னா எல்லா சீசன்லயும் மிக மிக எளிமையாக வரும் அதே மாதிரி இருபத்தி ஒன்பது அது போன்ற பசுனி ஓனங்கள் வந்து இருக்கு அது என்ன கான்செப்ட்னா கோஎஃப்எஸ் இருபத்தி ஒன்பதுனா அது வந்து டக்குன்னு வளர்ந்துருங்க இப்போ நம்ம அறுத்துட்டு போக போக பின்னாடியே வந்து வளர்ந்துட்டு வந்துடும் முதல் முறை வந்து நம்ம விதைத்து அதுக்கு மேலே அறுவடை செய்ய போறோங்கன்னா சற்று நாட்கள் எடுத்துக்கோ முதல் அறுவடை முடிஞ்சிட்டு இரண்டாவது இரண்டாவது அறுவடைக்கெல்லாம் மிக மிக வேகமாக வளரக்கூடிய ஒன்று தாங்க கோயில் இருபத்தி ஒன்பது கிட்டத்தட்ட சோளத்தட்டு மாதிரி அத கூட வாங்கி நம்ம பயிரிட்டு கொள்ளலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லா உங்களுக்கு பால் வர வேண்டும் என்று நீங்க நினச்சிங்கன்னா கட்டாயமா மக்காச்சோளத்தட்டை உபயோகப்படுத்துக என்ன ஒன்றுன்னா மக்காச்சோளத்தட்டு ஒரு ஒரு வாட்டி நம்ம விதைச்சுட்டீங்கன்னா அடுத்த வாட்டி நம்ம விதைச்சு கொண்டே தான் இருக்கணும் ஆனால் கோயி இருபத்தி ஒன்பது சூப்பியர் நேப்பியர் இது போன்ற புல் வகைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முறை அறுவடை செஞ்சுட்டு மறுமுறை தண்ணீர் விட்டு அதுவே வளர்ந்து கொண்டே இருக்கும் ஆனால் இந்த மக்காச்சோள தட்டி என்பது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முறையும் நம்ம விதைத்து கொண்டே தான் இருக்க வேண்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி கூட நம்ம விதைத்து கொள்ளலாம் நம்ம ஒரு ஏக்கராக்கு பத்து மாடு என்ற விகிதத்தில் வாங்கி வளர்த்தினாலுமே பசுனிவனம் பற்றாக்குறை சூப்பர் நே மட்டும் நம்பி வளர்த்தாதீங்க ஒரு ஏர் ஒரு ஏக்கரில் என்கிட்ட புல் இருக்குப்பா அந்த நம்பிக்கையில் மட்டும் வளர்த்தாதீங்க அந்த ஒரு ஏக்கரை பிரிங்க ஒரு ஒரு வகையான தீவனத்தை அழிச்சிட்டு வாங்க ஏன்னா ஒரே மாதிரியான தீவனம் அழித்தாலும் மாட்டுக்கு நல்லா இருக்காது அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரியான நிலைமைக்கு போயிடும் ஏன்னா இப்போ ஒரு தட்டில் ஒரு வகையான சத்துக்கள் இருக்கும் இன்னொரு பசுநிவனத்தில் இன்னொரு வகையான சத்துக்கள் இருக்கும் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் ஒரே சத்துக்கள் அதிகமாக கிடைச்சா ஒன்றுமே யூசேஜ் கிடையாது அதனால கலந்து கலந்து அழிச்சிட்டு வாங்க அதே மாதிரி எந்தெந்த அளவில் கொடுக்கலான்னு சொல்லிடலான்னு இருந்தால் இப்போ உலர்த்தி பார்த்திங்கன்னா பல கட்டு வகைகளாக தான் பொதுவாக வந்துருச்சு நம்ம வந்து இப்போ பத்து மாட்டுக்கு ஒரு கட்டு என்ற விகிதத்தில் நாம் அழிக்கிறோம் அதோட நிறுத்துறியா அப்படின்னு கேட்க போனீங்கன்னா அதுதான் கிடையாது பத்து மாட்டுக்கு ஒரு கட்டு என்ற விகிதத்தில் உலர்த்திவனத்தை அழிச்சிட்டு வைக்கோலுங்க அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஒரு நாலு கத்தை இல்லைன்னா அஞ்சு கத்தை பசினியவனம் வைக்கோல் அது போன்ற பசு வந்து அழிச்சிட்டு வந்துடுவோம் நான் ஒன்றை வ வைத்து மட்டும் ஏன்னா பத்து மாடு என்பதற்கு அதுக்குன்னு நீங்கள் நினச்ச நேரத்துக்கும் தட்டு அறுத்து போட்டுட்டே கூடாது ஏன்னா அனைத்துமே சாணமாக வந்துவிடும் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு டு எட்டு அந்த ரேஞ்சில் வந்து பஸ்னி அழிச்சிருங்க ஒரு இரண்டு முறை நல்லா அழிச்சிட்டிங்கன்னா அது சாப்பிட்டு முடிச்சு பின்னாடி பார்த்தீங்கன்னா மதியத்துல வந்து பசுனி ஒன்று அழிக்காதீங்க மதியம் வலிக்கி கேப் விட்டுட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று மணி அந்த ரேஞ்சில் வந்து மறுபடியும் ஒரு முறை பஸ்னி அழிச்சிருங்க அழிச்சிருங்க தீவனம் அழிச்சிருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து மணி அந்த அளவில் பாத்தீங்கன்னா பசினிவனம் ஒரு நான்கு கத்தை ஐந்து கத்தை மாடுகளுக்கு பொதுவாக பிரித்து கொடுத்துருங்க இல்லைன்னா நறுக்கி வச்சிருங்க ஒண்ணு பிரச்சனை கிடையாது எதுக்கு இந்த அளவில் சொல்கிறேன்னா இரவு நேரம்தான் அதிகமா வந்து மாடுகள் இருக்க வேண்டிய நேரம் அந்த நேரத்துல அசபுரி போடுறதுக்கு மூன்று டு மூணுலேருந்து இருந்து அஞ்சு வலிக்கும் உலர்த்திவனம் சாப்பிட்டாலும் அதுக்கு மேல பசினிவனம் சாப்பிட்டு அதை இரவு நேரத்துல அசபிரி போட்டா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கறவை திறன் நல்லாவே இருக்கும் அதற்காக தான் சொல்கிறேன் முடிந்தவரை பசினிவனத்தை மட்டும் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் எல்லா காலத்துலேயும் எல்லா பயிர்களும் சரியாக வளராது அதை தான் சொல்கிறேன் ஓகேங்க அடுத்த பதிவில் மற்ற விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இது மாட்டு பண்ணை மேலாண்மை பாகம் இரண்டு இதோட இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்